நடிகை நமிதா இப்ப ரொம்பவே ஸ்லிம் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம முன்ன விட இப்ப ரொம்ப நல்லா தமிழ் பேச கத்துக்கிட்டாங்க. ஆனாலும் விழுந்து விழுந்து கூப்பிட்டாலும் எந்த கட்சியோட பிரச்சாரத்துக்கும் வரமாட்டேன்னு ஸ்ட்ரிக்டா நோ சொல்லிட்டாங்க. ஆனா சினிமா விழாக்களில் தவறாம பங்கேற்று தன்னோட சேவையை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. இன்று அவர் கலந்து கொண்ட சினிமா விழா யாகன் இசை வெளியீடு. இந்த நிகழ்ச்சியில பேசிய அவர், வழக்கமா இருக்கிற எல்லா நிகழ்ச்சியிலிருந்தும் இது கொஞ்சம் வித்தியாசமான பட நிகழ்ச்சியா தான் எனக்கு தோணுதுன்னு, வழக்கமா படத்துல நடிக்க ஹீரோயின்ஸ் எல்லாம் அதர் ஸ்டேட்ல இருந்தும் அல்லது ஃபாரின் கண்ட்ரில இருந்தும் இங்கே கூட்டிட்டு வருவாங்க, தமிழே தெரியாது. ஆனா இந்த படத்துல கதாநாயகன் ஜெகன் டென்மார்க்ல இருந்து வந்திருக்காங்க, கதாநாயகி லோக்கலா இருக்காங்க. என்னதான் பிரியாணி ருசியா இருந்தாலும் அது தினமும் சாப்பிட்டுட்டே இருக்க முடியாது. எல்லாத்துலயும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். இந்த படமும் வித்தியாசமான படமா இருக்கும்னு நான் வாழ்த்துறேன் என நடிகை நமித் ராகன் இசை வெளியீட்டு விழாவில் பேசினார். Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.